இஸ்ரேலுக்கும் ஹமாஸுக்கும் இடையில தான் போர் நடக்குதுன்னு உலகத்தை ஏமாத்திக்கிட்டு இருக்காங்க. ஆனால் இங்கே பாலஸ்தீன மக்களை அந்த இடத்துல இருந்து அப்புறப்படுத்தி 23 லட்சம் மக்களில் 3 லட்சம் பேரை காலி பண்ணிட்டாங்கன்னா, அடுத்து மீதி இருக்கக்கூடிய மக்கள் டைரக்டாக எகிப்தினுடைய ரஃபா வழியாக அந்த சினாய் தீபகற்பத்துக்குத்தானே ஓட வேண்டியது இருக்கும். அதுதான இஸ்ரேலுடைய பாலிசி டிசிஷன் அப்படிங்கிற வீடியோ பெரிய அளவில் பேசு பொருளாக மாறியிருக்கு. அது எல்லாருடைய கண்கள்லையும் படக்கூடிய அளவில் ஷேர் பண்ணுங்கள். மாற்றங்கள் நம்மட்டில் இருந்து தான் வரும். இன்றைக்கி கிடச்சிருக்கக்கூடிய அப்டேட்டில் முக்கியமானது, உலக வரைபடத்தில் இருந்து இஸ்ரேலை தூக்கிடுச்சு சைனா. சைனாவும் ரஷ்யாவுக்கும் நல்லா தெரியும் இந்த போர் எதுக்காக நடத்தப்படுது அப்படின்னு. எண்ணெய் நிறுவனங்களை ஆக்கிரமிக்கிறதுக்கும், உலகளாவிய சந்தையில் எண்ணெய் அப்படிங்கிற அந்த பெருமதிப்புள்ள ஒரு விஷயம் காசாவினுடைய எண்ணெய் கிணறுகளில் இருக்குது, அதை இஸ்ரேல் மூலியமாக அமெரிக்கா டோட்டலாக டேக் ஓவர் பண்ணுறதுக்கான ஒரு பெருமுயற்சி தான் அப்படிங்கிறது இந்த 2 நாட்களுக்கும் நல்லாவே தெரியும். அதனால் சைனாவும் ரஷ்யாவும் சத்தமே இல்லாமல் சில விஷயங்களை செஞ்சுக்கிட்டு இருக்கு. சீனா இப்போது சைக்கலாஜிக்கலாக சில விஷயங்களை இஸ்ரேலுக்கு உணர்த்தியிருக்கு. அதில் ஒன்று தான் உலக வரைபடத்திலிருந்து காணாமல் போன இஸ்ரேல். பைடு அப்படிங்கிற அந்த கூகுளுக்கு அடுத்தபடியாக சைனாவில் இருக்கக்கூடிய ஒரு தேடுபொறி நிறுவனம். இந்த நிறுவனம் ஏஐ நிறுவனம், அவங்க ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் ரிலேட்டடாக இயங்கக்கூடிய ஒரு நிறுவனம். அவங்க வெளியிட்டு இருக்கக்கூடிய புதிய உலக வரைபடத்தில் இஸ்ரேல் அப்படிங்கிற அந்த நாடே கிடையாது. அப்படின்னா என்ன, சைனா எதையோ ஒரு விஷயத்தை உலகத்துக்கு சொல்ல நினைக்குது, அதை சத்தமே இல்லாமல் இஸ்ரேலுடைய காதுகளில் தெளிவாக கேட்குற மாதிரியான விஷயத்தை வரைபடத்தின் மூலியமாக இஸ்ரேலுக்கும் அமெரிக்காவுக்கும் சொல்லியிருக்கு. ஐநாவினுடைய நிரந்தர பொதுச்செயலாளராவர், அவருக்கும் மாற்றங்கள் வரும்ல. அப்படிப்பட்ட ஆண்டனியோ எங்கே போயிருக்கார், என்ன 2 நாளாக அவரை பற்றி எந்த செய்தியுமே இல்லையே. இன்னும் இஸ்ரேல் மிரட்டின உடனே பயந்துட்டாரா, இப்போ அவர் எங்கே இருக்கார் அப்படிங்கிற கேள்வியை நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. அதுக்கான பதில் இந்த வீடியோவினுடைய கடைசியில் நான் சொல்கிறேன். மன்னிப்பு, பதவி பறிப்பு, தவறாக புரிந்து கொள்ளப்பட்டதுங்கிற வார்த்தைகள் எல்லாம் உதிர்த்துட்டு இப்போ அவர் எங்கே இருக்கார் அப்படிங்கிற கேள்விகள் இருக்குது. ராஜினாமா செஞ்சிருக்காரு ஒருத்தர், யார் அவர் அப்படின்னு கேட்டால், இந்த ஐக்கிய நாடுகள் சபையினுடைய ஹியூமன் ரைட்ஸ்னுடைய எக்ஸ் டைரக்டர் கிரேக் மோக்கிப்பர் அப்படிங்கிறவர். இவரும் அமெரிக்காவில் தான் இருக்கார், ஆனால் இவர் வந்து செயல்படக்கூடிய ஒரு ஐநாவினுடைய உறுப்பினர். இந்த உறுப்பினர் என்ன பண்ணுறாருன்னா, ஒரு குற்றம் ஒன்று சுமத்துறார், டெக்ஸ்ட் புக் ஜினோசைடு. இஸ்ரேலை பார்த்து சொல்கிறார், நீ ஒரு விஷயத்தை எழுதி வச்சு இனப்படுகொலை செஞ்சுக்கிட்டு இருக்க அப்படின்னு. எழுதி வச்சு அப்படின்னு அவர் குறிப்பிடுறது எது அப்படின்னு உங்களுக்கே நல்லா தெரியும், ஆப்ஷன் சி. எப்படி நம்ம 10 பேஜ் டாக்குமெண்டேஷன் கொடுத்துருந்தோமே, அந்த விஷயத்தை மையப்படுத்தி நீங்கள் டெக்ஸ்ட் புக் ஜெனோசைடாக செஞ்சுக்கிட்டு இருக்கீங்க. ஐநா நடத்தக்கூடிய நாடகத்தில் ஒன்று தான் அங்கே எய்டுலாம் அனுப்புறதுக்கான வேலையை நாங்கள் செஞ்சுக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்கிறதுன்னு பகிரங்கமாக அறிவிச்சிட்டு ஐநா செஞ்சுக்கிட்டு இருக்கிறதே நாடகம் அப்படின்ட்டு போயிட்டார், பதவி விலகிட்டு போயிட்டார். ஐநா மற்றும் மேற்குலக நாடுகள் இணைந்து நடத்தக்கூடிய போர் தான் இது அப்படிங்கிறத சொல்லிட்டு போயிட்டார். அப்போது இந்த இடத்துல வந்து மனிதநேயத்துக்காக நடத்தப்படக்கூடிய ஐக்கிய நாடுகள் சபை இல்லையாது அப்படின்னு கேட்டால், அப்படி நீங்கள் நம்பிக்கிட்டு இருந்தீங்க அப்படின்னா உங்களை முட்டாள்னு சொல்கிறத விட என்னைய நான் முட்டாள்னு சொல்லிக்கிறேன். ஏன்னா இங்கே நடக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாத்தையும் பார்க்கும்போது அப்படித்தான் தெரியுது, ஒரு முட்டாளுடைய கதறாளாக தான் பார்க்க முடியுது. ஒரு முட்டால் தொடர்ந்து வந்து 25 நாள் 30 நாள் தொடர்ந்து அதை பற்றியே பேசிக்கிட்டு இருக்கான், அதை 1000 பேர் பார்க்குறாங்க, சில பேர் வந்து வாழ்த்துக்கள் போடுறாங்க, சில பேர் வந்து திட்டுறாங்க. ஆனால் அதுக்குள்ளே இருக்கக்கூடிய உண்மையை தெரிஞ்சுக்கிட்டு இருக்கக்கூடியவங்க 5-10 நபர்களாக தான் இருக்காங்க. ஆனால் அந்த 5-10 நபர்களுக்காக என்னுடைய தொண்டத்தனி தீர்ற அளவுக்கு நான் கத்துவேங்கிறதுல மாற்று கருத்து கிடையாது. என்ன, என் கையெழுத்து என் மக்களுக்கானது. ஓ அப்படிங்கிற அழுகுரல் சத்தத்தை கேட்டு ஆனந்தப்பட்டுக்கிட்டு இருக்கு இஸ்ரேல். இப்போ நானும் நான் கத்துறத நீங்களும் கேட்டு உங்கள் காதுகளில் வாங்கிட்டு நீங்களும் எங்கேயோ ஒரு இடத்துல கண்ணீர் சிந்தினீங்கன்னா நீங்களும் என்னுடைய நண்பன் தான். இது சேகுவேரா உதிர்த்த வார்த்தைகள். உலகத்தில் எங்கேயோ ஒரு
மனிதன் வந்து கவலைப்படுறான், கண்ணீர் வடிக்கிறான் அப்படிங்கிறதுக்காக இங்கேருந்து ஒரு மனுஷன் ஓடி போய் அவனுக்காக உதவிக்கரம் நீட்ட முடியும் அப்படின்னு நினச்சி செய்ய முடியுமான்னு தெரியாது. ஆனால் செய்யணும்னு நினைக்கிறான்ல, அந்த நினைப்பு தான் பெரியது. அந்த வகையில் இரவு பகல் பாராமல் வேட்டையாடக்கூடிய வேட்டையாளிகளாக இஸ்ரேல் மாறி போயிருக்காங்க. இரவு பகல்லாம் எதுவும் கிடையாது, 24 மணி நேரமும் பாலஸ்தீனத்திலிருந்து கேட்கக்கூடிய அழுகுரல் மட்டும்தான் அவங்க சாப்பிடக்கூடிய சாப்பாடு, அவங்க குடிக்கக்கூடிய தண்ணி. இதுதான் இஸ்ரேல் இராணுவ வீரர்களுக்கு பெரிய அளவிலான விருந்து. அப்படிதான் நடந்துகிட்டு இருக்கு. நெதன்யாகு லைக் ஹிட்லர் அப்படிங்கிற மாதிரியான போஸ்டர்ஸ் எது அதிகமான அளவில் நெட்டிசன்களால் பகிரப்பட்டுக்கிட்டு இருக்கு. ஹிட்லர் அப்படிங்கிற நபர் அவர்தானே இந்த யூதர்களை கொலை செஞ்சார், அவரோடைய நெதன்யாகு ஒப்பிடுறாங்கன்னு கேட்டால், ஒருத்தன் உனக்கு தப்பு பண்ணியிருக்கான், உனக்கு தீங்கிழைச்சிருக்கான் அப்படின்னு நீ நினைக்கிற, ஆனால் அதே தீங்கை உன்னால் இன்னொருத்தனுக்கு செய்ய முடியும் அப்படின்னு நினைக்கும்போது அதை தாராளமாக நீ செய்கிறீல, ஏன் உன்னால் முடியும் அப்படிங்கிறதுனால. அப்போ உன்னால் முடியும் அப்படின்னா நீ தவறு செய்கிறதுக்கு இந்த உலகம் உனக்கு அனுமதி கொடுத்துருக்கு. அப்போ அதிகாரங்கிறது ஆல்வேஸ் அல்டிமேட் அப்படிங்கிற வார்த்தையோடு தான் நிப்பாட்ட தோணுது. மத்திய தரைக்கடலுடைய ராஜா மாதிரி ஏவுகணைகளை நீரில் மூழ்க விட்டு அதை ஏவக்கூடிய வேலையை செஞ்சுக்கிட்டு இருக்கு ஹமாஸ். ஒரு பீரியடில் ஹமாஸ்கிட்ட ஆயுதமே கிடையாது. அவங்க எப்போ அவங்க கையில் ஆயுதங்கள் கிடைத்ததோ அப்போலேருந்து சின்ன சின்ன துரும்புகளை கூட அவங்க ஆயுதங்களாக செய்ய ஆரம்பித்தாங்க. தரைக்கு மேலே தங்களுக்கு பாதுகாப்பு இல்லை அப்படிங்கிறதுனால நிலத்துக்கு கீழே போய் தன்னுடைய எதிரிகளை அட்டாக் பண்ணுறதுக்கான வேலைகளை சுரங்கங்கள் மூலியமாக அமைச்சு எகிப்தில் இருந்து இஸ்ரேலில் தொடங்கி மத்திய தரைக்கடலுடைய பாதி வரைக்கும் ஆக்கிரமித்து கிட்டத்தட்ட சரௌண்டிங்கில் டோட்டலாக 300 கிலோமீட்டர்ஸுக்கு அவங்களுடைய சுரங்கம் அப்படிங்கிறது நீண்டு போய் நிற்கிது. இன்றைக்கி இதை உடைக்கிறதுக்கான வழி தெரியாமல் திண்டாடி போயிட்டுருக்கு இஸ்ரேல் அப்படிங்கிறது யதார்த்தமான உண்மை. இஸ்ரேலுடைய ஆளில்லாத விமானங்கள் லெபனானுடைய எல்லைப்பகுதிக்குள் நுழைந்தது அப்படிங்கிறதுனால ஹிஸ்புல்லா படையினர் அந்த ஆளில்லா விமானங்களை தாக்கியிருக்காங்கங்கிற செய்தி. அப்போ ஹிஸ்புல்லா உள்ளே வந்துட்டாங்களா? நேற்று சொன்னீங்க ஹிஸ்புல்லா இன்னும் உள்ளே வரலை எனக்கு தெரியல அப்படின்னு, இப்போவும் சொல்கிறேன் ஹிஸ்புல்லா உள்ளே வந்துருச்சுங்கிறது எனக்கு தெரியாது. ஆனால் லெபனானில் இருக்கக்கூடிய ஹிஸ்புல்லா படையினர் அவங்கள நோக்கி வந்த ஆளில்லாத இஸ்ரேல் விமானங்களை ரெண்டு முறை தடுத்து நிப்பாட்டி அட்டாக் பண்ணியிருக்காங்கங்கிறது தான் செய்தி. வெளிநாட்டினவர்களை வெளியேற்றக்கூடிய எகிப்து, ஏன் வெளிநாட்டினர்களை மட்டும் எகிப்து வெளியேற்றுது அப்படின்னு நம்ம ஒரு வீடியோ போட்டிருக்கோம். இப்போ பாலஸ்தீனர்களையும் சேர்த்து வெளியேற்றலாமே அப்படின்னு கேட்டால் அந்த இடத்துல சில பிரச்சனைகள் இருக்குது. ஸோ அமெரிக்காட்ட இருந்து இன்னும் ஆர்டர் வரலைங்கிறதுனால வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. பாலஸ்தீன மக்கள் போனாங்கன்னா, ரஃபா எல்லையை விட்டு போனாங்கன்னா அவங்க அப்படியே போயிட வேண்டியதான். மலைக்கு போயிடுவாங்க. எந்த மலை? சினாய் மலைக்கு போயிடுவாங்க. அதுதான் இருக்கிறதுலையே ரொம்ப துரதிருஷ்டமான ஒரு செய்தி. அதற்கு பிறகு நவம்பர் 3 இவ்வளோ பெரிய பிரச்சனைகள் நடந்துக்கிட்டு இருக்கு, நடக்க போகுது. நவம்பர் 3 ஒரு முக்கியமான தலைவர் ஒருத்தர் உலக நாடுகள் மத்தியில் ஒரு உரை நிகழ்த்த போகிறார். அவர் யாருன்னா ஹிஸ்புல்லாவினுடைய தலைவர் ஹசன் நஸ்ருல்லா அப்படிங்கிறவர். வெள்ளிக்கிழமை அவருடைய ப்ரேயர் முடிச்சுட்டு அந்த காணொளி வந்து வெளியாகும் அப்படிங்கிற அறிவிப்பு வெளியாகிருக்கு அல் ஜிராவில். ஜபாலியா அகதிகள் முகாம் தாக்கப்பட்டது அப்படிங்கிறது உலகத்தை உலுக்கியிருக்கோ இல்லையோ, ஹமாஸ் படையில் இருக்கக்கூடிய அந்த நபர்களை போராளிகளை உலுக்கி எடுத்திருக்கும். காரணம் என்னென்னா 200 பேர் அங்கே கொலை செய்யப்பட்டிருக்காங்க அகதிகள் முகாமில், 800 பேருக்கு மேலே காயம் ஏற்பட்டிருக்கு. ஹமாஸ் வந்து இதை பார்த்து தவிக்கும், திண்டாடும், இது ஒரு சைக்கலாஜிக்கல் அட்டாக் அப்படிங்கிறாங்க. காரணம் என்னென்னா, நான் சொல்லியிருந்தேன்ல ஹமாஸுக்கு ஒரு பீரியடில் ஆயுதமே கிடையல, இல்லை திரும்ப கூட ஆயுதமாக மாற்றக்கூடிய வல்லமை படைத்தவர்கள் அவர்கள்னு. அந்த ஹமாஸ் படையினர் ஃபஸ்ட்டு இந்த ஜபாலியா அப்படிங்கிற அந்த அகதிகள் முகாமை இஸ்ரேல் தாக்குனப்போ தான், 1960-70 அந்த பீரியடில் அவங்க தாக்குனதுக்கு பிறகு தான் இந்த ஹமாஸ் அப்படிங்கிற போராளி குழுவே உருவாகுது. ஓ, என்னுடைய நாட்டு மக்களை நீங்கள் அழிக்கிறீங்களா அப்படின்னு அப்படி அதை நினைவுபடுத்தக்கூடிய வகையில், நீ எதுக்காக உருவானியோ அதையே உடச்சி காட்டுறேன் பாரு அப்படின்னு மறுபடியும் அந்த ஜபாலியா அப்படிங்கிற அந்த அகதிகள் முகாம் மீது இஸ்ரேல் தாக்குதல் நடத்தியிருக்கு. இன்னும் ஏகப்பட்ட உயிர் வழிகள் மிச்சம் மீது இருக்குது அப்படிங்கிற தகவலும் வெளியாகிருக்கு. பாலஸ்தீன் ஜோர்டான் ஜோடி யாருப்பா அது? திருதுப்புன்னு
ஒரு போருக்கு நடுவே பூக்கக்கூடிய காதல் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமானது. அந்த காதல் அப்படிங்கிறது கல்யாணத்தில் முடிஞ்சது அப்படின்னா ரொம்ப மகிழ்ச்சி, ஆனால் கல்யாணம் ஆனதற்கு பிறகும் ரெண்டு பேரும் பிரிஞ்சு தான் இருக்கணுங்கிறது தான் துரதிருஷ்டம். அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை தான் பாலஸ்தீனம் மற்றும் ஜோர்டான் ஜோடிகளுக்கு நடந்திருக்கு. பையன் பாலஸ்தீன பையன், பொண்ணு ஜோர்டான் பொண்ணு, ரெண்டு பேருக்கும் கல்யாணம் நடந்துருச்சு. கல்யாணம் நடந்துட்டு அவங்க ரெண்டு பேருக்கும் பிரச்சனை கிடையாது, பிரச்சனை பாலஸ்தீனத்துக்கும் இஸ்ரேலுக்கு இடையில். அப்போது ஜோர்டான் மக்களை மட்டும் எகிப்தினுடைய கேட்டு வழியாக போக சொல்கிறாங்க, சரியா? அப்போது பாலஸ்தீனத்தில் இருக்கக்கூடிய அந்த இளைஞன் துடிக்கிறான், தன்னுடைய மனைவியை அந்த கேட்டுக்கு வெளியில் விட்டுட்டு, நீயாவது போயிட்டு வா, நான் இங்கே இருக்கேன், நான் உயிரோடு இருந்தேன்னா மறுபடியும் உன்னை சந்திக்க வரேன்னு சொல்லிட்டு புது பொண்டாட்டிய ரஃபாவினுடைய எல்லையை தாண்டி அனுப்பிச்சு வைக்கிறாங்க. இவரும் சேர்ந்து போக வேண்டியதானே அப்படிங்கிற கேள்வியை நீங்கள் கேட்கலாம். ஆனால் இன்னமும் எகிப்தினுடைய கதவுகள் பாலஸ்தீன் மக்களுக்காக திறக்கப்படவில்லை. அதிகாரம்ங்கிறது எகிப்துகிட்ட இல்லை, இஸ்ரேல்கிட்டையும், சாவி வந்து அமெரிக்காக்கிட்டையும் இருக்குது. பாலஸ்தீனில் இருக்கக்கூடிய ரெட் கிரசன்ட் சொசைட்டி சொல்கிறது என்ன அப்படின்னா, அல்குட்ஸ் மருத்துவமனையை சுற்றி தாக்குதல் நடத்தியிருக்காங்க நாலு முறை. மருத்துவமனையின் மீதே தாக்குதல் நடத்திட்டு போயிடலாமே அப்படிங்கிற கேள்விகள் கேட்கலாம். அதையும் இஸ்ரேல் செஞ்சுருக்கு. ஆனால் இப்போது சுற்றி சுற்றி தாக்குதல் நடத்தி அந்த மக்களை அச்சுறுத்தக்கூடிய வேலையை செய்து, விட்டா ஓடிடுங்க ஓடிடுவோம் அப்படின்னு சொல்லக்கூடிய மக்களையும் தொடர்ந்து தாக்குதல் நடத்திக்கிட்டு தான் இருக்காங்க. நேற்றே நான் சொல்லியிருந்தேன், வடக்கில் தாக்குதல் நடத்துகிறோம், தெற்கு பக்கம் போங்கண்டாங்க, தெற்கில் மறுபடியும் தாக்குதல் நடத்தினாங்க, அதுக்கப்புறம் வடக்கில் இருக்கிறவங்க தெற்குக்கு போகலாமா இல்லை தெற்கில் இருக்கிறவங்க மறுபடியும் வடக்குக்கு போயிடலாமான்னு யோசிச்சுக்கிட்டு இருக்கும்போது ரெண்டு பக்கமுமே அட்டாக் பண்ணாங்க. இப்போ எந்த பக்கம் போகிறதுன்னு தெரியாமல் ரஃபாவினுடைய எல்லை திறந்தது அப்படின்னா, சீனாவினுடைய மலையை நோக்கி போவதற்காக பாலஸ்தீனியர்கள் தயாராக இருக்கக்கூடிய மனநிலையை அந்த மக்களுடைய மனசில் விதைச்சிக்கிட்டு இருக்காங்க. பெண்கள் குழந்தைகள்லாம் இன்னும் பள்ளிக்கூடத்தில், நம்ம வீட்டு பிள்ளைங்க, உங்கள் வீட்டு பிள்ளைங்க இன்றைக்கி ஸ்கூலுக்கு போயிருக்கும்ல, பாலஸ்தீனத்தில் இருக்கக்கூடிய சின்ன குழந்தைங்க, நம்ம வீட்டு குழந்தைங்கள்லாம் இருப்பாங்கல்ல, அவங்கெல்லாம் வந்து எப்போ ஸ்கூலுக்கு போயிருப்பாங்கன்னு யோசிச்சிங்க. லாஸ்ட் ஒரு 30 நாளைக்கு முன்னாடி அவங்களுடைய கல்வி அப்படிங்கிறதெல்லாம் பாதிக்கப்பட்டிருக்கும் அப்படிங்கிறத பற்றி யாருமே யோசிக்கல. உயிர் வாழ்கிறதே இங்கே பிரச்சனையாக இருக்குது, இங்கே கல்வியை பற்றி நீ பேசிக்கிட்டு இருக்க அப்படின்னு நீங்கள் சொல்கிறது கேட்குது. சரி, அடுத்த நிகழ்வுக்கு போயிடலாம். ஆஸ்திரேலியர்கள் 20 பேர் மட்டும் கிடையாது, எகிப்தினுடைய எல்லையில் 596 பேர் வந்து 15 நாடுகளைச் சேர்ந்த நபர்கள் வெளியேற்றப்பட்டிருக்காங்க. அவங்கக்கிட்ட அவங்களுக்கான அந்த கடவு ஐடி இருக்கும்போது அவங்களால வெளியில் போக முடியும். பாலஸ்தீனர்கள் இன்னும் வெளியில் போக முடியாது. யூதர்கள் இந்த போரை வந்து விரும்பலை அப்படிங்கிறாங்க. இங்கே யூதர்கள் போற விரும்பலை அப்படிங்கிறது உண்மைதான். காரணம் என்னென்னா, ஆஸ்திரேலியா மற்றும் வாஷிங்டன் ஏரியாவில் அங்கே ஏகப்பட்ட ப்ரோட்டஸ்ட் நடந்திருக்கு, 500க்கும் மேற்பட்ட யூதர்களை கைது செஞ்சுருக்காங்க. இவங்க எல்லாமே என்ன தெரியுமா சொல்கிறாங்க, இந்த போர் வேண்டாம் அப்படிங்கிறாங்க. ஏன்னா அவங்களுக்கு நல்லா தெரியும், நம்மளே வந்து நாடு இல்லாத அகதிகள் தான், நம்ம ஒரு இடத்துல வந்து இருக்கிறதுக்குன்னு சொல்லிட்டு இடம் கொடுத்தாங்க, இப்போ அந்த மக்களையே நம்ம துரத்தி அடிக்கிறோம் அப்படிங்கிறது மனசாட்சி இருக்கக்கூடிய நபர்களும் இருப்பாங்கல்ல யூதர்களில், அவங்களுக்கெல்லாம் தெரியும். ஆனால் ஆட்சி பீடத்தில் ஒருத்தவங்க அமர்ந்துட்டாங்க அப்படின்னா மனசாட்சி அப்படிங்கிறது அவங்களுக்கு இருக்க போகிறது இல்லை. அப்படிப்பட்ட ஒரு நபராக தான் நெதன்யாகு அவர்கள் சித்தரிக்கப்படுகிறார். அப்போது ஆட்சி அதிகாரத்தை பிடிக்கணும் அப்படிங்கிறதுக்காக போராடக்கூடிய நபர் அடுத்து வரக்கூடிய எலெக்ஷனில் ஜெயிக்கணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்காக இன்னொரு நாட்டில் இருக்கக்கூடிய நபர் இஸ்ரேலுக்கு ஆதரவு தெரிவித்துக் கொண்டிருக்கிறார். இப்படிப்பட்ட சூழ்நிலையில் மனசாட்சிங்கிறது எங்கே இருக்க போகுது மனுஷங்களுக்கு, அதை விற்று தானே வந்து நம்ம சாப்பிட்டுக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு சொன்னால் அது எந்த அளவுக்கு பொய்யா இருக்க முடியும்? ரஃபி ஜெசிகா ஜோசன்பர்க் அப்படிங்கிறவங்க பைடன் கிட்ட கதறி அழுகிறாங்க. பைடன் கிட்ட அவங்க எப்படி கதறி எழுதாங்கன்னா, பைடன் ஒரு பிரச்சார நிகழ்ச்சிக்காக அமெரிக்காவில் ஒரு இடத்துக்கு போறார். அப்போ போகும்போது அந்த பெண் வந்து கத்துறாங்க, இந்த போர் நிற்காதா, நிப்பாட்ட மாட்டிங்களா நீங்கள் அப்படின்னு கேட்குறாங்க. உடனே அந்த பொண்ணு, உங்களுடைய ரெக்வஸ்ட் என் காதலை கேட்டது அப்படின்னு பைடன் சொல்கிறார். இடைநிறுத்தம் தேவை அப்படிங்கிறத நானும் ஏற்றுக்கிறேன், ஆனால் அந்த இடைநிறுத்தம் அப்படிங்கிறது என்னுடைய நாட்டு மக்களை அங்கிருந்து மீட்டு கொண்டு வரக்கூடிய நேரம் மட்டும்தான் இடைநிறுத்தமாக இருக்கும், போர் தொடர்ந்துக்கிட்டு தான் இருக்கும் அப்படின்னு சொன்ன பதில் அப்படிங்கிறது ஒட்டுமொத்த உலகத்திற்கான பதிலாகத்தான் பார்க்க முடியுது. இதுவரைக்கும் அங்கே சாப்பாட்டுக்குன்னு சொல்லிட்டு இங்கேருந்து யுனெஸ்கோ அனுப்புதுன்னு சொல்கிறாங்கல்ல, 23 லாரிகள் போயிருக்கு. அதற்கு முன்னதாக ஆரம்பத்தில் மொத்தம் 20 லாரிகள் போனது இல்லையா, அதில் 9 லாரிகள் மட்டும் விட்டுருந்தாங்க, கண்டெய்னர் லாரிகள். இப்போது ஆக மொத்தமாக பார்க்கும்போது 23 + 9 கால்குலேட் பண்ணி பார்த்துக்கோங்க, அப்போது 30-32 லாரிகள் உள்ளே போயிருக்கு.
இன்ன வரைக்கும் இந்த போன லாரிகளை தாண்டி அவங்களுக்கான சானிட்டரி நாப்கின் கூட இன்ன வரைக்கும் கிடைக்கல. நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன், மனசை கல்லாக்கிக்கிட்டு சில விஷயங்களை பதிவு செய்ய வேண்டிய தேவைகள் இருந்தது. அதன் அடிப்படையில் நம்ம ஏற்கனவே ஒரு வீடியோவில் இந்த நிகழ்வுகளை பதிவு செஞ்சுருந்தோம். குழந்தைகளுக்கு தேவையான பிளட்டு, அதுக்கப்புறம் அவங்களுக்கான பொருட்கள், அது மட்டும் இல்லை சாப்பாட்டுக்கான பிரெட்டு கூட கிடையல. இப்போது யுனெஸ்கோ அனுப்பிச்சிருக்காங்கல்ல அந்த லாரிகள்லாம் இன்னும் போய் சேரவும் இல்லை. அப்படி சேராமல் இருக்கும்போது அவங்களுக்கு பிரெட்டு கொடுத்து உதவுறது என்னென்னா, பாலஸ்தீனத்தில் இருக்கக்கூடிய அந்த தெற்கு காசா ஏரியாவில் இருக்கக்கூடிய பேக்கரிஸ் தான், அவங்க தான் வந்து சமைச்சு சமைச்சு கொடுத்துட்ருக்காங்க இந்த மக்களுக்கு. ஸோ சாப்பாட்டுக்கு உனக்கு வழி இருக்கா அப்படின்னு கண்டுபிடிச்ச இஸ்ரேலு கரெக்டாக அந்த பேக்கரியில் வந்து அட்டாக் பண்ணுறாங்க. இது வரைக்கும் இஸ்ரேல் வந்து கரெக்டாக வந்து உணவு தயாரிக்கக்கூடிய பேக்கரியில் 11 பேக்கரி மேலே அட்டாக் பண்ணியிருக்காங்கங்கிறது வருந்தத்தக்க செய்தி. தண்ணி கொடுக்க மாட்டீங்க, சாப்பாடு கொடுக்க மாட்டீங்க. யார் அங்கே இருக்கக்கூடிய மக்களுக்கு தண்ணி கொடுக்க மாட்டாங்களாம், சாப்பாடு கொடுக்க மாட்டாங்களாம், மருத்துவ உதவிகள் போகிறதுக்கும் கேட்டை ஓப்பன் பண்ணி விட மாட்டாங்களாம். இவ்வளவும் செய்கிறது ஹமாஸை அழிக்கிறதுக்குன்னு இஸ்ரேல் சொல்லும்போது மற்ற உலக நாடுகள்லாம் ஆமாம் ஆமாம், தன்னுடைய நாட்டை காப்பாற்றிக்கிறதுக்கு இஸ்ரேலுக்கு ரைட்ஸ் இருக்குல்ல அப்படின்னு சொல்கிறது நியாயமான விஷயம்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. நீங்கள் இதை நம்புறீங்களா? கத்தி கத்தி எனக்கு பேசி பேசி புளிச்சு போன ஒரு விஷயமா இது மாறி போனதுனால இந்த வார்த்தைகள் வெளியில் வருது. ஒரு வீடியோ ஒன்று பார்த்தேன், மருத்துவமனை மீது ஒரு நபர் வந்து பார்த்தீங்கன்னா உள்ளுக்குள்ளே நடந்து போகிறாரு. வேமா அவர் நடந்து போகும்போது அவங்க தூங்கிட்டு இருக்கக்கூடிய காட்சிகள் வந்து பதிவாகுது. அவங்களுடைய கால்கள் மட்டும் அப்படியே தெரிஞ்சுக்கிட்டே இருக்குது மருத்துவமனைக்கு உள்ள. இந்த மருத்துவ ஊழியர் உள்ளே நுழையும் போது நான் இப்போ நடந்து போயிட்டு இருக்கக்கூடிய காட்சிங்கிறது மருத்துவமனையா இல்லை அகதிகள் முகாமான்னு எனக்கு தெரியலை அப்படின்னு சொல்லிக்கிட்டே நடந்து போகிறார். ஏகப்பட்ட நபர்கள் வந்து அந்த இடத்துல வந்து அடிச்சு முடிச்சு இருக்கிற இடத்துக்குள்ள எப்படி நம்ம குளிர் அடித்தோம்னா வந்து கை காலெல்லாம் அப்படி ஒரு மாதிரி இழுத்துக்கிட்டு படுத்து கிடப்போம்ல, அந்த மாதிரி அந்த மக்கள்லாம் படுத்து கிடக்கக்கூடிய காட்சிகள். சின்ன சின்ன குழந்தைங்க, பெரியவங்க, வயசானவங்க, பெண் குழந்தைகள் எல்லாருமே இருக்காங்க. கிடைக்கிற இடத்துல படுத்து தூங்குறாங்க, எப்போ சாவோன்னு தெரியாது. ஒரே குடும்பமாக ஒன்றா இருக்காங்க, கிடைக்கிற ஃபுட்டை வந்து பகிர்ந்து சாப்பிட்றாங்க. இது மட்டும்தான் இங்கே நடந்துக்கிட்டு இருக்கு. பார்க்கும்போதே அந்த வீடியோ காட்சியை பார்க்கும்போதே ரொம்ப வருத்தமாக இருந்தது. அந்த மருத்துவ ஊழியர் பாலஸ்தீனத்தில் இருந்து நான் இதை வருத்தமாக பதிவு செய்கிறேன் அப்படிங்கிறத ஒரு தொலைக்காட்சிக்கு எடுத்து அனுப்பிச்சிருக்கார். ஆண்டனியோ எங்கே போனார் அப்படின்னு சொல்லி ஆரம்பத்தில் கேட்டிருந்தோம். அவர் காணாமல் போன அறிவிப்பெல்லாம் கொடுக்கல. அவர் வந்து என்ன சொல்லியிருக்காருன்னா, செவ்வாய் புதன் வாக்கில் அவர் பேசினது என்னென்னா, பயங்கரமானவை எங்கே இஸ்ரேலில் நடக்கிறது பயங்கரமானவை அப்படின்னு. ஆமாம், நானும் தான் சொல்லுவேன் பயங்கரமானவை. அதையே தான் வந்து அவரும் சொல்கிறாருன்னா அப்போ எனக்கும் அவருக்கு என்ன வித்தியாசம்? நீங்களும் சொல்லுவீங்கல்ல, ஆமாம் இங்கே நடக்கிறது பயங்கரமானவை அப்படின்னு. அப்போ உங்களுக்கும் அவருக்கு என்ன வித்தியாசம்? அவருக்கு இதுக்கு அப்போ அந்த அதிகாரம் கொடுத்து ஐநாவினுடைய பொதுச் செயலாளர்னு போஸ்டிங் கொடுத்து வச்சுருக்காங்க. வெறும் பயங்கரமானவை அது என்னது? ஆமாம், அதுவும் பயங்கரமானவை அப்படின்னு சொல்லிட்டு போகிறதுக்கு எதுக்கு ஐநாவினுடைய பொதுச் செயலாளர்? அப்போது ஒரு போரை தடுத்து நிறுத்த முடியல அப்படின்னா ஐநாவை ஒட்டுமொத்தமாக கலைத்து விட்டு போகலாமே அப்படிங்கிற கேள்வியை நம்ம கேட்டால் சரியா தப்பா அப்படிங்கிறத நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் பதிவு செய்யுங்க. இன்னைக்கு கல்லறை திருவிழா உலகம் முழுவதும் அனுசரிக்கப்பட்டு வருகிறது. கல்லறை திருவிழாலாம் என்னன்னு தெரியுமா உங்களுக்கு? இறந்து போயிடுவாங்க, அந்த இறந்து போன மனுஷங்களுக்காக நம்ம வருத்தப்பட்டு நம்முடைய முன்னோர்கள் அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல வந்து ஒரு மெழுகுதிரி பிடிச்சி வந்து பரலோகத்தில் இருக்கிற எங்கள் பிதாவே அப்படின்னு சொல்லிட்டு ஆரம்பிக்கக்கூடிய வார்த்தைகளை எல்லாம் அவங்களுக்காக நம்ம பதிவு செஞ்சு அதை ஒரு சொட்டு கண்ணீர் விட்டுட்டு இவங்களுக்காக நான் வேண்டிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு பிதாசுதன் பரிசுத்த ஆவியின் பெயராலே ஆமென் அப்படின்னு சொல்லிட்டு கிறிஸ்தவர்கள் அந்த இடத்த விட்டு நகருவாங்க. சரி, அவ்வளோதானா அந்த 2 நிமிஷம் தானா அப்படின்னு? ஆமாம். ஓகே, இப்போ இந்த கல்லறை திருவிழா அப்படிங்கிறது இல்லை, அது அனுசரிக்கப்படக்கூடிய ஒரு நிகழ்வு இறந்தவர்களுக்காக முன்னோர்களுக்காக. செத்துப்போன ஒருத்தவங்களுக்காக 2 நிமிஷம் கண்ணீர் விட்டுறோம். பாலஸ்தீனத்தில் சாகிறதுக்காக காத்து கிடக்கிறாங்க மக்கள், அவங்களுக்காக கிறிஸ்தவர்களோ இஸ்லாமியர்களோ ஏன் உங்களுக்காக சோறு ஒன்று கட்டி விட்டு அந்த சுவத்தில் உனக்கு அழுகிறதுக்கான வாய்ப்பு கொடுத்துருக்காங்களே? யூதர்கள் அந்த சுவத்தில் தான் போய் அழுவாங்க. அப்போது நீங்களும் அந்த சுவத்தை கூட சாமியாக தான் நினச்சி கும்பிட்றீங்க, அழுகிறீங்க. அழுகிறதுக்காகவே ஒரு இடம் உங்களுக்காகன்னு சொல்லி கட்டப்பட்டிருக்கு. அப்போது இங்கே யாருக்காக போய் நீங்கள் அழுகிறீங்க? முதல்ல ஜீசஸே வந்து சொல்லியிருந்த விஷயம் என்னென்னா, நீ முதல்ல போய் உனக்காக அழு, உன்னுடைய குடும்பத்துக்காக அழு அப்படிங்கிறது தான். அப்போது இங்கே ஒரு விஷயத்தை மக்கள் மறந்துடுறாங்க,
வாழக்கூடிய நாளில் பக்கத்தில் இருக்கிறவனுக்கும் எதிர்த்தாப்பில் இருக்கிறவனுக்கும் தொந்தரவு கொடுக்காமல் வாழக்கூடிய வாழ்க்கை தான் சரியான வாழ்க்கை அப்படின்னு. அப்போ அதை மறந்துட்டு அவன் செத்து போனதுக்கப்புறம் அவன் செத்து போயிட்டான் அப்படின்னு சொல்லி அவனுக்காக கண்ணீர் சிந்தக்கூடிய நிகழ்வுகள், அவன் செத்து போனதுக்கு காரணமாகவே இவன் தான் இருப்பான். அப்போ இவன் வந்து என்ன பண்ணுறான், அவன் செத்து போனதுக்கப்புறம் இவனுக்காக கண்ணீர் சிந்துறான். ஏன்னா அவன் வாழும்போது அவனுக்கு வந்து தேவையான ஒரு குடிதண்ணீரோ அவனுக்கு தேவையான சாப்பாடோ உன்னால் முடிஞ்சதை தானே அவன் கேட்டான், அவனுக்கு நீ கொடுத்துருக்கலாமே அப்படிங்கிற கேள்வியை தான் இப்படி அனுசரிக்கக்கூடிய மக்களை பார்த்து கேட்க வேண்டிய தேவை இருக்குது. ரஷிதா கிளைட் அப்படிங்கிற அமெரிக்க காங்கிரஸை சேர்ந்த ஒரே ஒரு பாலஸ்தீன உறுப்பினர் இதே விஷயத்தை தான் வலியுறுத்துகிறாங்க. என்ன தெரியுமா, பாலஸ்தீன மக்களை நீ முதல்ல மனுஷனா பாரு அப்படின்னு அமெரிக்காவில் பேசியிருக்காங்க. அப்போ அமெரிக்காவில் இருக்கக்கூடியவங்கள்லாம் பாலஸ்தீன மக்களை மனுஷங்களாகவே பார்க்கலையா அப்படின்னா, இவங்க அப்படி தான் சொல்கிறாங்க. நீங்கள் முதல்ல பாலஸ்தீனத்தில் இருக்கக்கூடிய மக்களை அவங்கள ஒரு மனிதனாக பாருங்கள், உங்களுடைய தேவைகளை நிறைவேற்றிக்கிறதுக்காக ஏதோ ஒரு மக்களை அங்கே இருக்கக்கூடியவங்க மூலியமாக தூண்டிவிட்டு அந்த மக்களை அழிப்பதற்கான எல்லா முயற்சிகளையும் எடுக்கிறீங்களே, உங்களுடைய வாழ்வாதாரத்திற்காக மட்டுமல்ல நீங்கள் ஆட்சி பண்ணணுங்கிறதுக்காகவே இப்படிப்பட்ட வேலையை செய்கிறீங்களே, இது சரியா தப்பான்னு நீங்கள் யோசிச்சுக்கோங்க அப்படின்னு அமெரிக்காவினுடைய காங்கிரஸில் இருக்கக்கூடிய ஒரே ஒரு பாலஸ்தீன உறுப்பினராக இருக்கக்கூடிய ரஷிதா தலைப் இதை விட என்னத்தை பெருசாக சொல்லிட முடியும் அப்படின்னு எனக்கு தெரியல. அவ்வளோ வேதனையோட அந்த லேடி பதிவு செஞ்ச விஷயங்கள், ஒரு அரசியல் கட்சியினுடைய ஒன் ஆஃப் த மெம்பர் அவங்க இந்த வார்த்தையை பதிவு செஞ்சுருக்காங்க, மனுஷனா பாருன்னு. இதெல்லாம் தாண்டி இன்னொரு விஷயம் என்ன தெரியுமா, உலகம் முழுவதும் இருக்கக்கூடிய பத்திரிகையாளர்களில் வெகு சிலர் வந்து நேர்மையானவர்களாக இருப்பாங்க. பத்திரிகையில் இருக்கக்கூடிய 75% வந்து வித்தியாசமான நபர்கள் தான். அந்த பத்திரிகை துறையிலேருந்து வெளிவந்தவன் அப்படிங்கிற அடிப்படையில், அந்த பத்திரிகை துறையில் அனுபவம் உடையவன் அப்படிங்கிற அடிப்படையில் இதை ஆணித்தரமாக என்னால் சொல்ல முடியும். நான் பார்க்க 75% பத்திரிகையில் நுழைஞ்சவங்க காசுக்காக வேலை பார்க்குறவங்க தான், 25% மட்டும்தான் மக்களுக்காகவும் அந்த மண்ணுக்காகவும் வேலை பார்க்குறவங்க. அப்படி உலகம் முழுவதும் இருக்கக்கூடிய உண்மையான பத்திரிகையாளர்கள் இருக்காங்க, அவங்களுடைய குரல் வலை இப்போ நெருக்கப்பட்டுக்கிட்டு இருக்கு. ஊடகவியலாளர்களுடைய வேலை இழப்பு அப்படிங்கிறது நடந்துக்கிட்டு இருக்கு. காரணம் என்னென்னா, இஸ்ரேல் அண்டு ஹமாஸுக்கு இடையில் நடக்கக்கூடிய அந்த வார். ஜோமனில் இருக்கக்கூடிய வெல்ட் அப்படிங்கிற டிவி, கசம் ராட் அப்படிங்கிற ஒரு நபர் வேலை இழக்க வச்சுருக்காங்க. காரணம் என்னென்னா, பாலஸ்தீனத்துக்கு ஆதரவாக அவர் செய்தி கொடுத்தார் அப்படின்னு. உள்ளதை உள்ளபடி சொல்லணும் அப்படிங்கிறது தானே செய்தி. அவர் பாலஸ்தீனத்துக்கு ஆதரவான நபராக இருக்கிறார் அப்படிங்கிற முத்திரை குத்தி அவரை வேலையை விட்டு தூக்கியிருக்காங்க. பிபிசியில் இருக்கக்கூடிய 6 அரபு ஊடகவியலாளர்களை பதவியை விட்டு தூக்கியிருக்காங்க. அவங்க அரபு நாட்டை சேர்ந்தவங்களால் இருக்காங்க அப்படிங்கிறதுனால மட்டும்தானா, இல்லை அவங்க பாலஸ்தீனத்துக்கு ஆதரவாக செய்தி கொடுத்து விடுவார்கள் அப்படிங்கிற அச்சத்தினாலா அப்படிங்கிற கேள்விகள் இருக்குது. ஆனால் இதற்கான உண்மையான பதில் என்ன அப்படின்னா, இஸ்ரேலில் அல் ஜீரா அப்படிங்கிற அந்த செய்தி நிறுவனம் முடக்கப்பட்டிருக்கு. இஸ்ரேலில் அவங்களுடைய காட்சி என்ன படுத்துகிறாங்களோ அது மட்டும்தான் செய்தியாகும். ஐடிஎஃப் என்ன சொல்கிறாங்களோ அந்த செய்தி மட்டும்தான் வெளியில் வரும். அப்போது இங்கே ஒரு செய்தியை நம்ம வெளியில் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைக்கிறதுக்கே இங்கே பெரிய அளவிலான போராட்டத்தை அந்த செய்திக்கு பின்னாடி பார்த்து அந்த செய்தியை வெறுமன கண்ணால் காண்பதும் போய் காதால் கேட்பதும் போய் தீர விசாரிப்பதை மெய்யுங்கிறாங்களே, அந்த மாதிரியான விஷயத்தை கையில் எடுத்து செயல்படக்கூடிய பத்திரிகையாளர்களுடைய குரல் வலைங்கிறது நெறிக்கப்பட்டு அவங்களுடைய வாழ்வாதாரத்துக்கு முற்றுப்புள்ளி வைக்கக்கூடிய அளவில் தான் சர்வதேச அளவில் சில சம்பவங்கள் நிகழ்ந்துக்கிட்டு இருக்கு. அதில் ஒன்று தான் இந்த ஊடகவியலாளர்களுடைய வேலை இழப்பு அப்படின்னு ஒன்று. என்னாலையும் 13 நானும் போராடி பார்த்துட்டேன், ஊடகத்துறையிலேருந்து எதுவும் செய்ய முடியல. ஓப்பன் பிளாட்ஃபார்ம் இருக்கக்கூடிய இந்த யூடியூப்பும் ஃபேஸ்புக் மூலியமாகவும் உண்மையை சொல்லணும், மக்களுக்கு உள்ளதை சொல்லணும் அப்படிங்கிறதுனால தான் என் கையெழுத்து என் மக்களுக்கானது அப்படிங்கிறத பேசிக்கிட்டு இருப்போம். ஸோ இதை பார்த்துட்டு உங்களால் முடிஞ்சது அப்படின்னா, இது நிஜமாகவே உண்மைத்தன்மை உடைய செய்திங்கிறதுன்னு நீங்கள் நம்பினீங்கன்னா உங்களுடைய நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். தொடர்ந்து இணைந்திருங்கள். என் கையெழுத்து என் மக்களுக்கானது. மீண்டும் ஒரு பதிவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.